பன்னீர் சாப்பிடுவதால் உடலில் உண்டாகும் நன்மைகள். பன்னீரில் உள்ள சத்துக்கள் கால்சியம், பொட்டாசியம், செலினியம், மேக்னீசியம், பாஸ்பரஸ், வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் கே, புரத சத்து போன்ற சத்துக்கள் பன்னீரில் உள்ளது. பன்னீரில் இருக்க ஒவ்வொரு சத்தும் நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான சத்து. பன்னீரில் இருக்க வைட்டமின் டி சத்து கால்சியம் சத்தை உறிஞ்சிறதுக்கு உதவி பண்ணும். எலும்புகள் மற்றும் தசைகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பன்னீரில் இருக்க வைட்டமின் கே சத்து உடலில் புரதத்தை உருவாக்குறதுக்கு உதவியாக இருக்கும். பன்னீரில் இருக்க ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண் பார்வை தொடர்பான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது. புரதம் நிறைந்த உணவுகளில் முட்டைக்கு இணையாக நன்மைகளை தரக்கூடியது இந்த பன்னீர். பன்னீரில் இருக்க கால்சியம் சத்து எலும்புகளை வலிமையாக வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எலும்புகள் தொடர்பான பிரச்சனை வராமலும் பாதுகாக்கும். ஆண்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஏற்றது. பன்னீரில் இருக்க செலினியம் மற்றும் பொட்டாசியம் சத்து ஆண்களின் உடலில் உருவாகும் புற்றுநோய் செல்களை தடுக்கும் தன்மை கொண்டது. முக்கியமாக ஆண்களின் பிறப்பொறுப்பை தாக்கும் புரஸ்டாட் புற்றுநோயை தடுக்கும் தன்மை கொண்டது. பன்னீரில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கு. இது தசைகள் மற்றும் மூளையின் நரம்பு செயல்பாட்டிற்கு முக்கியமாக இருக்கு மற்றும் இரத்த ஓட்டத்திற்கு உதவியாக இருக்கும். பன்னீரில் இருக்க நல்ல பாக்டீரியா வயிறு ஆரோக்கியத்திற்கும் மற்றும் செரிமானத்திற்கும் உதவியாக இருக்கும். பெண்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஏற்றது. கர்ப்பிணி பெண்களுக்கு கால்சியம் சத்து அதிகமாக தேவைப்படும். அந்த வகையில் பன்னீரில் கால்சியம், பாஸ்பரஸ், புரதம், வைட்டமின் B12, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. இது கருவில் வளரும் குழந்தையின் முழுமையான வளர்ச்சிக்கும் உதவும் மற்றும் தாய்க்கும் நன்மை செய்யக்கூடியது. மாதவிடாய் நின்ற பெண்கள் அடிக்கடி பன்னீர் உணவுல சேர்த்துக்கணும். மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தடுக்கும். அது மட்டும் இல்லாம மார்பக புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கும். பன்னீர்ல இருக்க கால்சியம் சத்து பற்களை வலிமையை வச்சிருக்க பன்னீர்ல இருக்க ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கீழ்வாதத்தை வராமல் பாதுகாக்கும். மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்க அடிக்கடி பன்னீர் சாப்பிட்டோம்னா மூட்டு வலி வந்து சரியாகும். பன்னீர்ல இருக்க புரதச்சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது. பன்னீர்ல இருக்க வைட்டமின் பி சத்து குழந்தைகளின் ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவும். பன்னீர்ல இருக்க செலினியம் சத்து சருமத்தை பளபளப்பாக வைக்க உதவும். பன்னீர்ல இருக்க ஜிங்க் சத்து ஆண்களின் விந்தணுவை அதிகரிக்க உதவும். அது மட்டும் இல்லாம விந்தணுவில் சம்பந்தப்பட்ட நோய்களும் வராமல் பாதுகாக்கும். பன்னீர் யாரெல்லாம் சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா, உடல் எடை குறைவா இருக்கவங்க எல்லாருமே சாப்பிடலாம். வாரத்துல ஒரு முறையாவது கண்டிப்பா பன்னீர் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. பன்னீர் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, உடல் எடை ரொம்ப அதிகமா இருக்கவங்க, இதய நோய் உள்ளவங்க, ஆஸ்மா, அலர்ஜி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.